சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் அட்டை பெட்டிகள் ஏற்றி வந்த லாரியில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 3 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் இருந்து விஜயவாடாவிற்கு நூல் சுற்றும் கோன் அட்டை பெட்டிகளை ஏற்றி கொண்டு வந்த சேலம் வழியாக லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சீலநாயக்கம்பட்டி அருகே லாரி சென்றபோது திடீரென லாரியில் வைக்கப்பட்டிருந்த அட்டை பெட்டிகள் தீப்பிடித்து எரிய தொடங்கின. சிறிது நேரத்திலே தீயானது மலமளவென லாரி முழுவதும் பரவியது. இதைத் தொடர்ந்து லாரியில் வைக்கப்பட்டிருந்த அட்டை பெட்டிகள் தீப்பற்றி எரிவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த ஓட்டுநர் சடையப்பன் லாரியை சாலையோரம் நிறுத்திவிட்டு தீயணைப்பு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் சுமார் 4 மணி நேரம் தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் JCP இயந்திரங்கள் மூலம் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த தீ விபத்தில் லாரிகள் கொண்டு வரப்பட்டு சுமார் 3 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி நாசமாகியது.